I also invite Mrs. Priya Sendilnathan to kindly come forward for the lighting of Kuthuvilak. டாக்டர் அசோகன் சார் சொன்னது போல ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கக்கூடிய அல்லது ஹெப்படைட்டிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை புள்ளி விவரத்தோட டாக்டர் அசோகன் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போதெல்லாம் பத்திரிகைகள் உங்களுக்கும் கேட்டுக்க சொல்ல ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, இந்த மைண்ட் பாக்லிங் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்ம நினைச்சதை விட இது வந்து ஒரு முக்கியமான சுகாதார முக்கியமான ஆரோக்கிய பிரச்சனையாக இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு சிறப்பு தீம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்தி வருஷம் ஒவ்வொரு வருடமும் 28 ஜூலை அன்னைக்கு உலக ஹெப்படைட்டிஸ் தினம் உலக கல்லீரல் அலர்ச்சி தினமாக வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. இந்த வருஷம் அதற்கான ஒரு கருத்தை என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய இடத்துல நிறைய ஹெப்படைட்டிஸ்ன்ற வந்துட்டு இருக்கிறதுனால இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வி வில் இன்வெஸ்ட் இன் எலிமினேட்டிங் ஹெப்படைட்டிஸ் இன்வெஸ்ட் இன் எலிமினேட்டிங் ஹெப்படைட்டிஸ் அதாவது அந்த ஹெப்படைட்டிஸ் போன்ற ஒரு கொடிய நோயை உலகத்திலிருந்து விரட்டுவதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து அதில் நம்மளுடைய கவனத்தை எல்லாம் செலுத்தணும் அப்படின்றது தான் 2018 உலக சுகாதார அமைப்பின் நோக்கம். ஸோ அதுதான் இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் மிஸ்ஸிங் லிங்க் அதாவது தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் நம்ம எல்லாம் அவங்கள உலக சுகாதார அமைப்பு நம்ம மருத்துவர்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, அதற்காக நீங்கள் இன்வெஸ்ட் அதாவது நேரம் ஒதுக்குங்கள், அதற்காக நீங்கள் எல்லாம் உங்களுடைய கவனம் எல்லாம் ஹெப்படைட்டிஸ் மேலே இருக்கணும், நோயாளிகள்லாம் கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு கோட் போட வந்தது தான் இன்வெஸ்ட் இன் எலிமினேட்டிங் ஹெப்படைட்டிஸ். அதுதான் வந்து இந்த வருஷத்திற்கான ஒரு கருத்து, இந்த வருஷத்திற்கான ஒரு நோக்கம். அப்படி அவர் புள்ளி விவரத்தை சொல்லும்போது நம்ம லட்சத்தில் இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்படலை, கோடிக்கணக்கான மக்கள் உலகம் பூராவும் இந்த வைரஸ் கிருமினாலையும் ஹெப்படைட்டிஸ் போன்ற ஈரலை பாதிக்கக்கூடிய நோயால் அவதிப்பட்டு இறந்து போகிற புள்ளி விவரமும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து தடுக்கும் முறையாக ஜெம் மருத்துவமனை இன்றிலிருந்து ஜூலை 28 அதாவது என்னைக்கு நம்ம ஹெப்படைட்டிஸை கொண்டாடுறோமோ அதை அனுசரிக்கிறோமோ அது வரைக்கும் 8 நாட்களுக்கு நோயாளிகள் சம்மந்தப்பட்ட பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். அதற்கான விழா தான் இது. 4 கிட்டத்தட்ட 5 அம்சங்கள் கொண்ட ஒரு முகாமாக இதை வந்து செயல்படுத்தலான்னு இருக்கிறோம். முதல்ல மருத்துவ ஆலோசனை, யாருக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதற்கான மருத்துவ ஆலோசனை டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டாக்டர் வினோத் தலைமையில் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் மற்றும் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் சுவாமிநாதன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்லிருந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். இது முதல் அம்சம். 2வது அம்சம், அதில் தேர்ந்தெடுக்கப்படும் நோயாளிகளுக்கு, ஏன்னா வரவங்க எல்லாத்துக்கும் லிவர் ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ரொம்ப நாள் வந்து அதை மருந்துகள் சாப்பிடுவோம் அல்லது சிகிச்சை எடுக்கவும் அவசியம் இல்லை, அதில் தேர்ந்தெடுக்கப்படும் நோயாளிகளுக்கு லிவர் கார்டை திரு சரத்குமார் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அந்த லிவர் கார்டை பெற்றுக் கொள்ளுபவர்கள் 1 வருடம் முழுவதற்கும் இலவசமாகவோ அல்லது சலுகை மூலியமாகவோ மருத்துவம் அறுவை சிகிச்சை முதற்கொண்டு அந்த திட்டத்தில் பண்ணலான் இருக்கிறோம். அதுதான் லிவர் கேர் கார்டு அப்படின்ற 2வது அம்சம். 3வது, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம். அது என்ன அப்படின்னா, இப்போ மினரல்ஸ் வைட்டமின்ஸ் பொதுவாக ஈரல்னால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் முதற்கொண்டு மினரல்ஸ் அதாவது இந்த ஜிங்க் கால்சியம் அப்படின்ற சத்துக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்ஸ் நிறையா இருக்கும், வைட்டமின் குறைபாடுகள் நிறையா இருக்கும். அது கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு நாள் ரத்த பரிசோதனை பண்ணணும், அந்த பரிசோதனை வந்து 2 நாள் 4 நாள் ஆகும், வெளியில் பெரிய பெரிய லேபுக்கு போயிட்டு வரணும். அதற்கு பதிலாக உடனடியாக ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டாக இந்தியாவிலேயே முதல் முறையாக விஸ்டாடிக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதுவும் அனைவருக்கும் இலவசமாக பண்ண போகிறோம் இந்த 10 நாட்களுக்காக. இது 3வது அம்சம்.
நான்காவது அந்த இப்போ எல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா தூங்குறோமா நல்ல உடற்பயிற்சி பண்ணுறோமா அப்படின்னு நிறைய ஹெல்த் பேண்டெலாம் வந்திருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லியாக கூட இருக்கும். பட் இந்த திட்டத்தின் மூலியமாக யாராருக்கெல்லாம் அந்த சாப்பாடு, உணவு, உறக்கம் மற்றும் சரியாக தண்ணி நீர் குடிக்கிறாங்களா, அல்லது லிவர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு தான் நீர் குடிக்கணும்னு நம்ம சொல்கிறத அவங்க எல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஆராயக்கூடிய அணு ஒரு கருவியாக அந்த ஃபிட்பிட் அப்படின்ற ஒரு கருவியை கையில் வாட்ச் மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாரமும் அதை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கருவியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதுவும் இலவசமாக வழங்கப் போகிறோம். அது நான்காவது திட்டம். ஐந்தாவதாக இன்னும் ஐந்து ஆறுன்னு நிறைய சொல்லி போகலாம். பட் குறிப்பாக ஃபைப்ரோஸ்கேன், ஈரலில் எவ்வளவு கொழுப்பு இருக்குது, எவ்வளவு வந்து ஈரல் வந்து கெட்டு போயிருக்குது, இறுகி போயிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ரோஸ்கேன் அதையும் இலவசமாக பண்ணுறோம். மற்றும் வைரஸ் கிருமி இருக்குதா, ஈரல் நல்லா வேலை செய்யுதா அப்படின்ற பிளட் டெஸ்ட். அண்ட் இறுதியாக இது எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சார் சொன்ன மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி தான் முக்கியமான வைரஸ் கிருமிகள். அந்த வைரஸ் கிருமிகள் வராமல் இருப்பதற்காக நம்ம அனைவருக்கும் தடுப்பூசி போடும் ஒரு திட்டமும் இந்த முகாம் மூலியமாக வழங்கியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட நான் அஞ்சின்ல ஆரம்பித்து 10 அம்சங்களில் இந்த ஒரு ஈரல் விழிப்புணர்வு முகாம் மற்றும் திட்டத்தை துவங்கி வைக்கலாம் அப்படின்னு துவங்கி வைக்கிறதுக்காக இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சம்.